சத்தியமங்கலம் அருகே மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் தற்காலிகமாக அமைக்கப்பட்ட தரைப்பாலம் வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டுள்ளது சத்தியமங்கலம் மைசூர் நெடுஞ்சாலை கர்நாடகம் மற்றும் தமிழகத்தை இணைக்கும் முக்கிய நெடுஞ்சாலையாக திகழ்கிறது இச்சாலைகள் பத்து கோடி ரூபாய் செலவில் பன்னாறை வரை சுமார் ஐந்து இடங்களில் உயர்மட்ட பாலம் அமைக்கும் பணி தேசிய நெடுஞ்சாலைத்துறை மேற்கொண்டு வருகிறது உயர்மட்ட பாலத்திற்கான பணிகள் ஐம்பது சதவீதம் முடிந்த நிலையில் வாகனங்கள் அருகில் இருந்த தரைப்பாலம் வழியே சென்றன இந்த நிலையில் ஆசனூர் திம்பம் கடம்பூர் ஆகிய மலைப்பகுதிகளில் கனமழை பெய்ததை அடுத்து பன்னாரியில் இருந்து புது குய்யானூர் வழியாக செல்லும் பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதில் புது குய்யானூர் அருகே தற்காலிகமாக அமைக்கப்பட்ட தரைப்பாலம் வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டதை அடுத்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதனையடுத்து வாகனங்களை போலீசார் மாற்று வழியில் செல்ல அறிவுறுத்தியுள்ளனர்